பிராக்டிகலாக ஒரு அழகான உதாரணத்தை நான் சொல்றேன். உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் யார் சொல்லுங்க? நம்ம பயான் நிறைய கேட்கிறோம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற பயான் இல்லையே. மற்றவங்க சொல்லுங்க, உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், உண்மை சொன்ன நபித்தோழர்கள் அல்ல, உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபித்தோழர்கள். யாரு? நபித்தோழர், நபி அல்ல, நபித்தோழர். சோதிக்கப்பட்ட தோழரும் அல்ல, உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபித்தோழர். கேள்வி என்ன? உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபித்தோழர் யாரு? பாரக்கல்லாஹு ஃபீக். கஅப் இப்னு மாலிக். யாரு? கஅப் இப்னு மாலிக். அவரோட வரலாற்றிலேயே அவர் அதை பத்தி தனியா தெளிவா என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார். அந்த கஅப் இப்னு மாலிக்குடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த தான் எப்படி சோதிக்கப்பட்டேன் என்பதை தெளிவாக அந்த உண்மை சம்பந்தமான விஷயத்தை அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னால், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு என்ன செய்யல, போகல, யுத்தத்துக்கு போகல. யுத்தத்துக்கு அதாவது போகாதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணை நடத்தல எல்லாரும் லேசா ரிலீஸ் ஆயினாங்க. ரசூலுல்லாஹ் ரீசன் கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏன் வரல? ஒவ்வொருத்தரும் வேக வேகமாக காரணம், நோயாளியா இருந்துட்டேன், அப்படியா அப்படியா அனுப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் அனுப்பிட்டாங்க. போய் சொல்ற போறல. கடைசியில கஅப் இப்னு மாலிக் வந்து கடைசி நபர். கஅப் இப்னு மாலிக் வந்து கடைசி நபர். இந்த உண்மையாளர்கள் கடைசி நபர். அவர் போறார். போற நேரத்தில் இவர் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் முடிவெடுத்துக்கிட்டாரு, உண்மைதான் நான் சொல்லுவேன். இந்த உண்மை சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. பேச தெரியாம உண்மை சொல்றதும் இருக்கு. எப்படி என்னடா சொல்றது தெரியாம அப்படி உண்மை சொல்றதும் இருக்கு. கேட்ட பயத்தில் என்ன செஞ்சிடுறது, அதான் நடந்தது அப்படி என்றது. இவனுக்கு பேசுறது டேலண்டோ, முன்னால உள்ளவனை எப்படி அளக்கணும், இவன் என்ன மாதிரி யோசிப்பான், இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம், இந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கும். அதனால சில நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் சரியான ஆளை பிடிச்சி கேட்டுருவான். ஐயோ என்ன நடந்துன்னு சொல்லணும், அவன் உடனே என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான். அவனுக்கு உண்மை சொல்ற பண்பெல்லாம் இல்லை. அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அது நல்லது. அது என்ன, அதான் நல்லது. அவனுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் அரட்டினா என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான். இதனாலையும் உண்மை சொல்லுவாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் சொல்றாரு, வலக்கத் ஊதீது ஜதலன், எனக்கு நல்ல விவாத அறிவும் இருந்தது என்றார். வலக்கத் ஊதீது ஜதலன், எனக்கு நினைச்சிருந்தா அதை பெரட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தது. அப்படி பேசுற டைம்ல சும்மா அப்படி ஒரு பயத்துல நான் சொல்லல, நினைச்சிருந்தால் வேறு விளக்கம் சொல்லி ரசூலுல்லாஹ் திருப்தி பெற அமைப்பில் சொல்லிட்டு வரக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. ஆனா உண்மைதான் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து போய் உண்மையை சொல்லிட்டார். அல்லாஹ்வின் திருப்தி இதுதான் காரணம். எல்லாம் இந்த விவசாயம் தான். விவசாயத்தை பார்த்து 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 அதுலேயே உட்கார்ந்து என்ன செய்யல, நான் வரவில்லை அல்லாஹ்வின் தூதரே. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமஹாதா ஃபகத் சதக் அப்படின்றாரு. இவர் உண்மை உரைத்தார். மற்றவங்க யாருக்கும் சொல்லல ரசூல் அந்த வார்த்தையை. அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு, உண்மை சொன்னார். நீங்க போய் உட்காருங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்க உட்காருங்க. குடும்பத்தினர் வாரா. அடுத்த கட்டம் பாரு, உண்மைக்குரிய சோதனை. நான் சொல்ல முதல் கட்டம் விளங்கிட்டீங்க. ரெண்டாவது செய்தி பாரு, குடும்பத்தினர் வாரா. வந்து சொல்றாங்க, என்ன காரணமா இதை ஏத்துக்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு, உங்களுக்கு நம்ம தான் உண்மையில் இருக்கேன்னு நினைச்சாலும் பக்கத்தில் உள்ள விட மாட்டான். விளங்கிட்டா? உங்களுக்கு என்ன வந்துட போகுது, நீங்க ஏத்துக்கின்றீங்கடா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்களது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக சொல்ல போறாங்க. அதுல இந்த பொய்யும் சேர்ந்து அல்லாஹ் மன்னிச்சிருவானா இல்லையா அப்படி சொல்றாங்க அவங்க. நீங்க இப்படி சொல்லி இருக்க, இந்த பொய்ய சொல்லி இருக்க, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பானாக ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அதுல உங்களோட இந்த இதுவும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கும், மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்லாம இப்படி செஞ்சிருக்க, எத்தனையோ பேர் போனாங்க, அதுல ஒரு ஆளா நீங்க இருந்திருக்கலாமேன்னு சொல்றாங்க. சொல்றாரு, எந்த அளவுக்குனா திருப்பி போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லுவோமான்னு நினைச்சேன். திருப்பி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதெல்லாம் இல்ல அப்படினா அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு அர்த்தம். இந்த விவாத அறிவு எப்படி இருக்கு? ஏற்கனவே ஏத்துக்கண்டத திருப்பி பெறட்டி இல்லைன்னு சொல்லணுமே, அதுக்கு ஒரு விவாத அறிவு இருந்தா சொல்லலாம். அது விவாத அறிவு ஒன்று இருந்தா என்ன சொல்லலாம். எப்படி சொல்றது? ரெண்டா பிரிச்சு விடுறது. எதுவாக இருந்தாலும் ஏத்துக்கண்டது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே ஏத்துக்கண்டது ரெண்டா, அது ரெண்டு வகை. எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்கலன்னு ஆயிருக்கு, முடிஞ்ச அவ்வளவுதான். எதை ரெண்டா பிரிச்சு விட்டீங்கன்னா ஒரு சைடால அது போயிடும், அப்படித்தானே? எதையும் நீங்க எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அது திருப்பி விவாதத்துல மறுபடியும் மாறி பேசணும். என்ன செய்யறது? ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா எல்லா அடங்கியும் எடுத்தோம். அது ரெண்டு வகையில் இருக்குது. இது முதலாவது ஏற்றுக்கொள்ளப்படுது, ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா அதோட அதை செஞ்சிடும், அவுட் ஆகிடும். அதனாலதான் அவர் சொன்னார், திரும்பி போய் நான் என்ன செஞ்சு நினைச்சேன், அல்லாஹ்வின் தூதரே இது அது அதல்ல இதான் விளக்கம்னு சொல்றதுக்கு நான் நினைத்தேன். இவங்க சொன்ன அளவுல உடனே நான் என்ன கேட்டேன்னா, பாரு சோதிக்கப்படுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் தான் இடைவெளி, போய் பிரிக்கலாம் போகாமலும் பிரிக்கலாம். அவர் இன்னும் உண்மையாளத்துக்கு ஆதாரம், அவர் உண்மை சொன்னார்ன்றது அல்லாஹ்வே சொல்லிட்டான், இதெல்லாம் சொல்லாம இருந்திக்கலாம். அவர் நான் உண்மைன்னு தான் உறுதியாவே இருந்துட்டு திருப்பி போகல நான் நினைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அதை கூட ஒரு சொன்ன திருப்பி போக நினைச்சேன்னு சொல்றாரு, திருப்பி போக நினைச்சேன். சிலர் என்ன செஞ்ச சக்சஸ் கிடைச்சிட்டா அந்த வழியில் அவர் செஞ்ச எல்லா தவறையும் மறைச்சு விட்டுருவாங்க. நான் பிறந்ததுலேருந்தே இப்படித்தான் அந்த மாதிரி. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த போற ரூட்ல நான் என்னென்னலாம் நினைச்சேன், பொய்யும் சொல்ல நினைச்சேன் என்றார், பொய்யும் சொல்ல நினைத்தேன். ஆனா உடனே கேட்டேன், எனக்கு வந்த மாதிரியான நிலை வேற யாருக்கா வந்திருக்கான்னு கேட்டேன். ரெண்டு பேருக்கு வந்திருக்குது. இதே வார்த்தை ரசூலுல்லாஹ் இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள், அவங்க உண்மை ஒருத்தாங்க. உடனே நான் சொன்னேன், அல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு பேர்ல முன்மாதிரி வச்சுக்கிறான், நான் போகவில்லை இதான் கடைசி அப்படின்னு நான் நின்ட்டேன். இதனால மற்றவெல்லாம் ஃப்ரீயா இருந்தான். யாரு போய் சொன்னாங்களோ அவங்களாம் மதீனால என்ன செய்யறாங்க, ஃப்ரீயா இருக்கிறான். உண்மை சொன்னவர்கள் 50 நாட்கள் சோதனை. எப்படி இருக்கும்? 50 நாட்கள் சோதனை. அதான் உண்மை. உண்மைக்குரிய அழகு அதுதான். உண்மைக்குரிய அழகு என்ன? உண்மையால எந்த பாதிப்பும் இல்லைன்னா பொய்யனும் உண்மையும் சமனாயிருவாங்களே எப்பயுமே. அதான் ஒரு 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 அறிஞர் சொல்றாரு, கஷ்டம் என்பது வெற்றியில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வெற்றியாளர் தோல்வியாளர் என்ற வித்தியாசத்தில் எந்த பிரயோசனம் என்னது இல்லாம இருந்திருக்கும். அதான் கஷ்டமே இல்லை. அதே மாதிரி உண்மைக்கு இப்படி ஒரு சோதனை இல்லையா எல்லாரும் உண்மை சொல்லிட்டு போயிருப்பாங்க. கஷ்டத்தால் தான் நிறுத்துறது. 50 நாட்கள். எத்தனை நாட்கள்? 50 நாட்கள். மனைவியை ஒதுங்கி நிக்க சொல்லி எல்லாமே அவ்வளவு சோதனை. அவர் என்ன செய்து 50 நாட்கள். அந்த வரலாறு வேறு. இப்ப அதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிச்சு காபி பின் மாலிக்கு மன்னிச்சுட்டேன். குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இன்றைக்கு அவர்களை பற்றி நாம் இந்த வசனத்தோடு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி ஒரு ஆளை அந்த ஆராய்ச்சி வசனத்துல ஒருத்தருக்கு இடம் கொடுக்கிறானே, பாராட்டி இடம் கொடுக்கிறானே, அது எவ்வளவு பெரிய ஒரு இடம். அப்ப அதுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், கூனு மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்டா, நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள். தவறு செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிட்டான்டலாம் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் என்றைக்கும் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் தவறு செஞ்சது அது ஒரு பிழை விட்டார் தான், ஆனா அதையும் அவர் என்ன செய்யல, போராடி அந்த இடத்துல வேற விளக்கம் சொல்லாம நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். இதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் கிட்ட வாரார் காபிப் இப்னு மாலிக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து என்ன வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாருன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா நஜ்ஜானி அல்லாஹு பிஸ்ஸித்க், அல்லாஹு தஆலா என்னை காப்பாற்றியது எல்லாம் அதாவது உண்மையை கொண்டுதான் காப்பாற்றுகிறான். இன்னைக்கு என்ன அல்லாஹ் காப்பாத்தின எதை வச்சு? உண்மையை கொண்டுதான் அல்லாஹு தஆலா என்னை காப்பாற்றி இருக்கிறான். ஒரு வாக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன், இதற்கு பின்னால நான் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். அதாவது மனிதனுக்கு சாதாரணமான பேச்சில் வருமே சில வார்த்தைகள், இதுகள்ல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எந்த பாதிப்பும் இல்லாட்டியும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் சொல்வேன். இதான் என் தௌபா, இதான் என் தௌபா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லாசதுக்கு மா பக்ஷித்து, நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் உண்மைதான் சொல்லுவேன். இப்போ சொல்லிட்டு காபி பின் மாலிக் இந்த செய்தி எப்ப சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி, அபூபக்கர்லாம் மௌத்தாகி, பிற்காலத்தில் சொல்றாங்க. அப்போ அவ்வளோ காலம் அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். தபூக்குடைய காலத்திலேருந்து பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வைங்க. இந்த செய்தி எப்ப சொல்றாரோ அவர் சொல்றாரு, فوالله ما أعلم أحدا من المسلمين مسلمين لأنك يغريهم ترياده أبلاه الله في صدق الحديث منذ ذكرت ذلك لرسول الله صلى الله عليه وسلم أحسن مما أبلاني نعم رسول الله أنت وارتي سلطة وندنه عند توبة نايدك برو ويرود والم كالم بريكم نان نسيم أتين ஒரு பொய் சொல்ல மாட்டேன் உண்மைதான் என்ன செய்வேன் சொல்லுவேன் நான் சொல்லிட்டு வந்த நாள்ல இருந்து இன்று வரைக்கும் நான் உண்மையில் சோதிக்கப்பட்டதை போல எந்த ஒரு முஸ்லிமும் சோதிக்கப்பட்டிருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை நான் சோதிக்கப்பட்டதை போல அதுக்கு பின்னால உண்மையில் சோதிக்கப்பட்டதை போல வேற எந்த முஸ்லிமுக்கும் என்ன செஞ்சிக்காது அப்படி ஒரு சோதனை வந்திருக்காதுன்றது அப்படினா உண்மை சொல்றது மிகப்பெரிய சோதனைன்னு அர்த்தம் அவர் வாழ்ந்த அந்த 10 15 வருஷத்துல அந்த உண்மைதான் சொல்லுவேன் என்ற முடிவு எடுத்ததனால அவர் பட்ட கஷ்டங்கள் சில இடங்கள்ல லேசா வெளியாகிக்கலாம் லேசா என்ன செஞ்சிருக்கலாம் வெளியாக இருக்கலாம் அதே போல ரசூலுல்லாஹ் மூணு இடத்துல போய் சொல்லலாம்னு அனுமதி தந்தாங்களே அந்த மூணு இடத்துல இவர் என்ன செய்வாரு உண்மைதான் சொல்வார் ஏன் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு தான் ரசூலுல்லாஹ் வாக்கு சொல்றாரு அதனால எல்லா இடங்களிலும் உண்மை சொன்னதனால் முஸ்லிம்களில் என்னை போல உண்மையில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அவ்வளவு நான் என்ன செஞ்சேன் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தை உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை ஃபவல்லாஹி மா அஅலமு அஹதம் மினல் முஸ்லிமீன அப்லாஹு அல்லாஹு ஃபீ சித்கில் ஹதீஸி முந்து ذكرت ذلك لرسولullah sallallahu alaihi wasallam அஹ்சன மிம்மா அப்லானி என்னை அல்லாஹ் தஆலா சோதித்த அளவுக்கு வேற யாரையும் சோதித்ததாக தெரியாது மா தஅம்மத்து முந்து ذكرت ذلك لرسولullah sallallahu alaihi wasallam الى يومي هذا كذبا இந்த வார்த்தையிலேயும் ஒரு இருக்குது அன்று தொடக்க இன்று வரைக்கும் நான் வேணுமென்று எந்த பொய்யும் சொன்னதில்லை அதிலே உண்மையை சொல்றார் பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் வேணுமென்று பொய் சொன்னதே இல்லை ஏன் தெரியாம பொய் வந்திருக்கலாம் அப்ப அதை எப்படி சொல்லணும் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எந்த ஒரு பொய் நான் சொன்னதில்லை அது பொய்யா போயிடும் அது என்ன செஞ்சிடும் பொய்யா போயிடும் அவர் சொல்ற மா தஅம்மத்து நான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வேணுமென்று எந்த பொய்யும் என்ன செய்ததில்லை சொன்னேன் அதான் எனக்கு தெரிய நான் பொய் சொன்னதில்லை தெரியாம என்ன செஞ்சிருக்கலாம் பொய் சொல்லி இருக்கலாம் என்ற வார்த்தை என்ன செய்றாரு சொல்லுகிறார் சொல்லிட்டு சொல்றாரு வ இன்னி லா அர்ஜு ஐஹ்ஃபதனி அல்லாஹ் ஃபீமா பகீத் எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உண்மையிலேயே என்னை பாதுகாக்க வேண்டும் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி என்று சொல்லி என்ன சொல்லி அந்த சூரத்து தௌபா அதாவது 110 117 தொடக்கம் 119 சொல்லிட்டு பாருங்க அவர் பொய் உண்மை பத்தி இன்ன எவ்வளவு கதைக்கிறாரு ஃபவல்லாஹி மா அன்அம அல்லாஹ் அலைய மின் நிஅமத்தின் கத்து بعد ان هداني للاسلام இஸ்லாத்திற்கு அல்லாஹ் என்னை நேர்வழி காட்டிய பின்னால அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுமா நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால எனக்கு இஸ்லாம் ஒரு பெரிய நிஅமத் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நிஅமத் அஅதம் في نفسي من صدقي لرسول الله صلى الله عليه وسلم நான் ரசூலுல்லாஹ்ட்ட உண்மை சொன்னேன் பாருங்க அதான் அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய நிஅமத் என்றார் அந்த இடத்துல சறுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதானே கெட்ட நண்பர்களால சிலருடைய தூண்டுதலால எப்படியோ நான் சறுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு உண்மை சொன்னேன் பாருங்க அந்த இடத்துல அது போல ஒரு நியாமத் நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்ன எனக்கு கிடைக்கல என்றார் இந்த அவ்வளவு மாற்றத்தை அவட லைஃப்ல என்ன செஞ்சது அந்த சின்ன லைஃப் அந்த சின்ன ஒரு அந்த சம்பவம் என்ன செஞ்சது ஏற்படுத்தி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சொல்லிட்டு சொல்றாரு அதாவது அன் அகூன கதப்து ஃபஹலிக் மற்றவர்கள் அழிந்தது போல பொய் சொல்லி நான் அழியாமல் நான் உண்மை சொன்னேன் அது போல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி காட்டுறார் சஹீஹ் புகாரில 4418 இலக்கம் அன்புள்ள சகோதரர்களே 4418 அந்த ஹதீஸ் எடுங்க புகாரில கடைசி பகுதிக்கு போவோம் கஅப் இப்னு மாலிக் அவர் பொய்யை பத்தியும் உண்மை பத்தியும் சொல்றத ஒவ்வொரு வரியா தனியா எடுங்க ஒவ்வொரு வரியையும் தனியா எடுங்க எடுத்து பாருங்க அந்த உண்மை பொய்யுடைய அந்த அம்சத்துல உண்மையுடைய சுவை இருக்குது ஒரு மனிதனை எப்படி என்ன செய்யும் அவர் இப்ப என்ன செய்றார் உண்மை சொன்னாரு கஷ்டமா சொன்னாரு போராட்டத்துல சொன்னாரு அதுக்கு பின்னால் அவர் சுவை அனுபவிக்கிறார் அதுல அது நிஅமத் என்றார் நான் அன்றைக்கு அந்த ஃபேஸ் பண்ணின பாருங்க அது பெரியோர் நிஅமத் என்றார் பெரியோர் அருள் என்றார் அன்புள்ள சகோதரர்களே வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த இடத்துல நீங்க உண்மை சொல்லி பாருங்க அது ஒரு 5 நாள் 10 நாள் மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் ஆனால் காலம் கடந்து போய் அந்த நாளை நீங்கள் பார்க்கிற நேரத்தில் உங்களுக்கு அது ஏற்படுத்துற இன்பம் இருக்குது உண்மை சொன்னேன் என்ற அந்த இன்பம் அந்த அதுக்காக நீங்க ஏதோ இழந்திருக்கலாம் நாட்டை விட்டே போயிருக்கலாம் குடும்பமே பிரிஞ்சிருக்கலாம் எதுவெல்லாம் நடந்திருக்கலாம் ஆனால் பல காலங்கள் கடந்து அந்த நிமிஷத்தை நீங்க எடுத்து பார்க்கிற நேரத்தில் அந்த உண்மையால உங்களுக்கு ஏற்பட அந்த சம்பவத்தை நினைச்சு ஏற்படுகிற டேஸ்ட் இருக்குது அந்த சுவை இருக்குது நீங்க போய் சொல்லி இதை ஏற்பட்டிருக்காது. 40 பேர் நம்பியிருப்பான், 400 பேர் நம்பியிருப்பான், உங்களை இன்னும் அவன் புகழ்ந்து கண்டிருப்பான். இன்பமே இருக்காது, டேஸ்டே இருக்காது. அந்த 400 பேர்ல 300 பேர் காணாம போட்டு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சொன்ன உண்மைக்காக 100 பேர் அவங்களோட இருப்பான் பாருங்க, அதில் உள்ள சுவை இருக்குது, அதுதான் சுவை. அதை வந்து இவர் அனுபவிக்கிறார். யாரு? காபி பின் மாலிக். அதனால தானே சொல்றாரு, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அந்த உண்மை சொன்னதை போல ஒரு நியாமத்தை கிடைக்கல என்றாரு. அந்த அளவு ஒரு ஆழமான நியாமத் என்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதுக்கு இருக்கக்கூடிய காலத்திலையும் அல்லாஹ் தஆலா என்னை ஹிஃப்ல என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு நினைக்கிறான்டா. நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, கூனு மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ் தஆலா சொல்வதை போல என்ன, நீங்கள் உண்மையாளர்களில் கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களில் இருந்து விடுங்கள் என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த துஆ, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். இந்த துஆவை அடிக்கடி கேட்டு இயன்ற அளவுக்கு அன்றாட லைஃப்ல நம்ம பாதிப்பில்லாத போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பொய்கள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்கின்ற இடத்திற்கு நம்ம வருவோம் என்றால் அல்லாஹ் சில சோதனைகளை தருவான். அந்த சோதனைகள் ஊடாக உண்மையுடைய சுவையை நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். காலப்போக்கில் உண்மையாளன் என்று இறைவனிடத்தில் எழுதப்படக்கூடிய மனிதர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பையும் நிலையையும் பொறுமையும் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதமா இந்தி உல் இல்மு இந்தல்லாஹ் வகூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.